Hey guys, welcome back to my channel. So, நம்ம சேனல்ல நெக்ஸ்ட் 7 டேஸ்க்கு வந்து கம்ப்ளீட்டா ப்ராடக்ட் ரிவ்யூஸ் தான் வந்து நான் அப்லோட் பண்ண போறேன். அதாவது 7 டேஸ்க்கு 7 ப்ராடக்ட் ரிவ்யூஸ் வந்து நான் போட போறேன். இதுல வந்து மெயினா பாத்தீங்கன்னா மேக்கப் அண்ட் ஸ்கின் கேர் இது ரெண்டும் மட்டும்தான் இருக்கும். சோ நான் இப்ப ரிவ்யூ பண்ண போற இந்த 7 ப்ராடக்ட்ஸ்மே வந்து என்னோட ஃபேவரட். நான் ரொம்ப நாளா டெஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதன பத்தின ரிவ்யூஸ் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். நான் இந்த ப்ராடக்ட் எல்லாம் வந்து கொஞ்ச நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் அதோட அவுட்புட் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால தான் அந்த ப்ராடக்ட் பத்தின ரிவ்யூஸ் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ நெக்ஸ்ட் வர 7 டேஸ் வந்து நீங்க அந்த 7 ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம். சோ அதுல வந்து இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பத்தி பார்க்க போறோம். அந்த ப்ராடக்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்க அண்ட் மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ நான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்க ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட் தான். சோ ஸ்கின் கேர்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ அதுக்கு வந்து நான் இப்போ ரீசெண்டா ஒரு ப்ராடக்ட் வந்து கார்னியர்ல இருந்து லான்ச் பண்ணிருந்தாங்க. அந்த ப்ராடக்ட் வந்து நான் கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணிட்டே தான் இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு மோர் தென் ஒரு 20-25 டேஸ் கிட்டவே நான் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அந்த நான் ப்ராடக்ட் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இதை நான் ஏன் வாங்கினேன்னு சொல்லிடுறேன். எனக்கு மோஸ்ட்லி வந்து சீரம் டைப்ல இருக்கிற எல்லா ஸ்கின் கேருமே வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது வந்து லைக் ரொம்ப வந்து ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணாது அண்ட் ஆல்சோ லைக் உங்களோட ஸ்கின்னுக்குள்ளே வந்து டைரக்டா வந்து பெனிட்ரேட் ஆகுற மாதிரி தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த சீரம்ஸ் இருக்கு. அதனாலே வந்து எனக்கு மோஸ்ட்லி எல்லா சீரமே பிடிக்கும். நான் இப்ப ரீசெண்டா வந்து மார்க்கெட்ல சர்ச் பண்ணி பார்க்கும்போது சீரம்ஸ்னாலே கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருந்தது. அதனால எந்த சீரமே ட்ரை பண்ணாம இருந்தேன். பட் ஆனா இப்ப ரீசெண்டா இந்த கார்னியர்ல இந்த சீரம் லான்ச் பண்ண உடனே நான் வாங்கிட்டேன். சோ நான் ரிவ்யூ பண்ண போற அந்த 7 ப்ராடக்ட்டுமே பாத்தீங்கன்னா லைக் நான் அப்படியே ரொம்ப டெக்னிக்கலா அதுல இருக்கிற ஃபார்முலாஸ் அதை பத்தி எல்லாம் எதுவுமே பேசாம அஸ் எ யூசரா எனக்கு என்னென்ன பிடிச்சிருக்கு அது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கா வாங்கலாமா வாங்க வேண்டாமா வாங்கினா அஸ் எ யூசரா நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா இல்லையா இது பத்தி எல்லாம் மட்டும் தான் நான் பேச போறேன். இந்த சீரம் வாங்குறதுக்கு எனக்கு வந்து இன்னொரு ஒரு காரணம். சோ அவங்க மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜில வந்து ஒரு கேம்பெயின் மாதிரி அனௌன்ஸ் பண்ணாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா 3 டேஸ்ல யூஸ் பண்ணா உங்களோட டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் வந்து இன்விசிபிள் ஆயிடும் சொல்லிட்டு தான் அவங்களோட கான்செப்ட். சோ அது ஆகுதா இல்லையான்றத டெஸ்ட் பண்றதுக்காகவே தான் நான் இந்த ப்ராடக்ட் வாங்கினேன். சோ நான் வாங்கின ஃபர்ஸ்ட் 3 டேஸ்மே வந்து இந்த ப்ராடக்ட் வந்து ப்ராப்பரா அவங்க சொன்ன மாதிரியே நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். சோ அதோட ரிசல்ட் என்னன்றது நான் வந்து உங்களுக்கு கடைசியில காட்டுறேன். சோ இப்போ வந்து நம்ம பேக்கேஜிங் பத்தி பேசலாம். பேக்கேஜிங் வந்து இது வந்து லைக் நான் சொன்ன மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டில் இருக்கு அண்ட் வந்து டிராப்ஸ் கொடுத்திருக்காங்க இதுல. அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா இந்த ப்ராடக்ட் வந்து அவங்க வீடியோஸ்ல காட்டும் போதெல்லாம் வந்து எல்லோ கலர்ல இருந்தது. பட் ஆனா எனக்கு வந்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா ஒயிட் கலர்ல இருக்கு. சோ எனக்கு வந்து எந்த கலர் உண்மையான கலர்னு எனக்கு தெரியல. உண்மையா அவங்க டிவில காட்டுறதுலாம் பாத்தீங்கன்னா ஐ மீன் அவங்க ஆட்ஸ்ல வரதுலாம் பாத்தீங்கன்னா ஒரு எல்லோ கலர் ஆயில் மாதிரி இருக்கு. பட் இதுல வந்து ஒயிட் கலர் இருக்கு. கார்னியரோட லைட் கிரீம்னு ஒரு கிரீம் இருக்கும் எல்லோ கலர் டப்ல. சோ அந்த கிரீம் வந்து ஒரு லிக்விட் ஃபார்ம்ல இருந்தா என்ன ஸ்மெல் வருமோ அந்த ஸ்மெல் தான் வருது. பட் ஆனா அந்த கிரீம் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட ஸ்கின்ல நீங்க அப்ளை பண்ண உடனே அப்படியே கம்ப்ளீட்டா உங்க ஸ்கின் வந்து ட்ரை ஆயிடும். ஆயில் சுத்தமா வரவே வராது. ரொம்பவே ட்ரை ஆயிடும். சோ ட்ரை ஸ்கின் இருக்கவங்க யூஸ் பண்ணீங்கன்னா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. பட் ஆனா இது வந்து ஸ்மெல் அதெல்லாம் பாக்குறதுக்கு அந்த மாதிரி இருக்கே தவிர இது வந்து உங்களோட ஸ்கின் வந்து கண்டிப்பா ட்ரை ஆக்கவே ஆகாது. ஏன்னா வந்து இது வந்து ஒரு சீரம். சோ இது வந்து டைரக்டா உங்களோட ஸ்கின்ல அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா கூட உங்க ஸ்கின்ல வந்து ஒரு ஜென்ரலா ஒரு வாட்டர் பேஸ்ட் சீரம் அப்ளை பண்ணா என்ன மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கு. சோ ஆயிலும் கிடையாது. உங்களோட ஸ்கின் வந்து கம்ப்ளீட்டாவும் இது வந்து ட்ரை ஆகல. நெக்ஸ்ட் இது வந்து எப்படி அப்ளை பண்ணணும்னா உங்களோட ஃபேஸ வந்து வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா நான் ஜென்ரலா வந்து டோனர் அப்ளை பண்ணுவேன். சோ டோனர் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இந்த சீரம் வந்து அப்ளை பண்ணணும். ஏன்னா அப்பதான் வந்து அது டைரக்டா வந்து நம்மளோட ஸ்கின்குள்ள போகும். சோ நம்ம டோனர் அப்ளை பண்ணிட்டோம்னா நம்மளோட வந்து ஓபன் போர்ஸ் எல்லாம் வந்து க்ளோஸ் ஆயிடும். சோ அதுக்கப்புறமா இந்த சீரம் அப்ளை பண்றது வேஸ்ட். சோ உங்களோட போர்ஸ் வந்து ஓபனா இருக்கும் போதே இந்த சீரம் அப்ளை பண்ணதான் அது உங்களோட ஸ்கின்குள்ள போய் நல்லா பெனிட்ரேட் ஆகும். இந்த பாட்டிலோட எம்எல் சைஸ் பாத்தீங்கன்னா 30 ml. இதோட பிரைஸ் இதோட எம்ஆர்பி பாத்தீங்கன்னா 449 அண்ட் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து அமேசான் அண்ட் பிளிப்கார்ட் இந்த ரெண்டு வெப்சைட்ல மட்டும் தான் அவைலபிளா இருக்கு. நாயகா பாப்பிள் அவங்க எல்லாம் எதுலுமே கிடைக்கல. அண்ட் நான் இதை வாங்கினது வந்து பாத்தீங்கன்னா அமேசான்ல தான் வாங்கியிருந்தேன். அமேசான்ல இது வந்து இது ஒரு டீல் ஆஃபர்ல போயிட்டு. சோ இது வந்து 449 வர்த்தான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா 449 எல்லாம் இது வர்த் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இது வந்து மேக்சிமம் ஒரு 250-300 ருபீஸ் இந்த ரேஞ்சஸ்குள்ள வந்து இதோட பிரைஸ் இருந்ததுனா இது வந்து கண்டிப்பா வர்த் த மணி தான். இதுல கிளைம் பண்ணிருக்காங்க 3 டேஸ் நீங்க வந்து கண்டினியூஸா இந்த பாட்டில் இருக்க சீரம் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் வந்து லைட் ஆகும்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிருப்பாங்க. பட் ஆனா அதெல்லாம் வந்து சும்மா தான். சோ 3 டேஸ் யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களோட ஸ்கின் வந்து லைட்டன் ஆகாது. அதாவது டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் வந்து ரெடியூஸ் ஆகாது. பட் கண்டினியூஸா நீங்க யூஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து விசிபிளா வந்து சேஞ்சஸ் தெரியுது. எனக்கு வந்து இங்கெல்லாம் வந்து நிறைய டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கும் அண்ட் மூக்கு மேல கூட ஒரு ரெண்டு டார்க் ஸ்பாட் இருக்கும். சோ எனக்கு வந்து மூக்கு மேல இருக்க டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் என்னோட ஸ்கின்ல இருக்க டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பா வந்து லைட்டனா ரெடியூஸ் ஆயிருக்கு.
கம்ப்ளீட்டா போயிடுச்சு நான் சொல்ல மாட்டேன், கண்டிப்பா ரெடியூஸ் ஆயிருக்கு. நான் வந்து இது வந்து ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 20 டேஸ்க்கு மேலவே நான் அந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சோ அது யூஸ் பண்ண அதோட ரிசல்ட் வந்து கண்டிப்பா தெரியுது. அண்ட் ஆல்சோ லைக் நான் நடுவில் ஒரு நாள் கூட ஸ்டாப் பண்ணவே இல்லை, டெய்லிக்குமே ருட்டீனா கண்டிப்பா யூஸ் பண்ணி பாக்கணும். ஏன்னா வந்து எனக்கு இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி எனக்கு இந்த மாதிரி சீரம்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். அதனாலே வந்து என்னோட ஸ்கின் கேர்ல வந்து நான் மாய்ஸ்சரைசர் வேற எது அப்ளை பண்ண மறந்தாலும் சரி கண்டிப்பா அந்த சீரம் வந்து நான் டெய்லியுமே அப்ளை பண்ணிடுறேன், மறக்கவே மாட்டேன். ஒரே ஒரு பிரச்சனை வந்து இந்த லைட்டா அங்கங்க ஒரு டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கிறது தான். சோ எனக்கு அதுமே வந்து ரெடியூஸ் ஆயிடுச்சுன்னா இன்னும் வந்து எனக்கு அப்படியே ஒரு கிளியர் ஸ்கின்னா கிடைக்கும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை. சோ அதனாலவே வந்து நான் கண்டிப்பா இந்த ப்ராடக்ட் வந்து ட்ரை பண்ணிட்டு. உங்களோட மெயினா வந்து ஸ்கின் ப்ராப்ளம் வந்து லைட்னிங் அண்ட் பிரைட்னிங் இந்த மாதிரியான ஒரு சொல்யூஷன்ஸ் எல்லாம் எதிர்பார்க்கறீங்கன்னா நான் டெஃபினெட்டா வந்து கார்னியரோட ப்ராடக்ட்ஸ் வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா நான் வந்து கார்னியர் லைட் அண்ட் எல்லோ கலர் டப் இருக்குல்ல, அது வந்து என்னோட ஃபேவரட் ப்ராடக்ட். ஏன்னா அது வந்து கண்டிப்பா உங்களோட ஸ்கின் வந்து பிரைட்டன் பண்ணும் நீங்க கண்டினியூஸா யூஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா. சோ அதே மாதிரி இந்த ப்ராடக்ட்டும் அதே தான், கண்டினியூஸா நம்ம யூஸ் பண்ணிட்டே இருந்தா எனக்கு வந்து கண்டிப்பா என்னோட ஸ்கின்ல வந்து சேஞ்சஸ் தெரியுது. நான் சொன்ன மாதிரி எனக்கு கார்னியர்ல இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டுமே என்னோட ஃபேவரட் தான். அண்ட் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து என்ன டிசப்பாயிண்ட் பண்ணல, கண்டிப்பா இதுவும் என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் ப்ராடக்ட் ஃப்ரம் கார்னியர். அண்ட் சோ ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோல நான் சொல்ல வந்தது அவ்வளவுதான். ஹோப் உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் போடுங்க. அண்ட் மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. சோ நான் இதோட நாளைக்கு வந்து வேற ஒரு ப்ராடக்ட் ரிவியூல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.